அரசாங்க நிதியை நாஃபாஸ் தவறாக பயன்படுத்தவில்லை. தத்தோ சலாஹுடீன் ஆயுப் விளக்கம். நான்காம் ஐந்தாம் படிவ மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்ட தேர்வு முறை அறிமுகம். வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் சூர்யா சம்பத். விவசாயம் சார்ந்த தொழிலியல் அமைச்சின் 140 கோடி ரிங்கிட் மதிப்பிலான திட்டம் ஒன்று. பொது குத்தகை அடிப்படையில் அல்லாமல் நேரடி பேச்சுவார்த்தை வாயிலாக நாஃபாஸ் தேசிய தோட்ட தொழிலாளர் அமைப்புக்கு வழங்கப்பட்ட விவகாரம். அவ்விவகாரத்தில் மோசடி நிகழ்ந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் தமக்கு எதிராக எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள தாம் தயார் என அமைச்சர் டாக்டர் சலாஹுடீன் ஆயுப் தெரிவித்தார். எஸ்ஓபி நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைப்படி குத்தகைக்கு அங்கீகாரம் வழங்கும் இறுதி அல்லது முழு அதிகாரம் நிதியமைச்சிடம் உள்ளது. யாருக்கு குத்தகை வழங்க வேண்டும் என்ற இறுதி முடிவை நிதியமைச்சே தீர்மானிக்கும். அதனால் அவ்விவகாரத்தில் தவறு நிகழ்ந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் சட்டப்படி தமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம் என டத்தோ சலாஹுடீன் ஆயுப் சொன்னார். மக்களவையில் ரந்தாவ் பஞ்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சித்தி ஜைலா முகமது யூசுப் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். நஃபாஸ் தேசிய தோட்ட தொழிலாளர் அமைப்புக்கு நிர்ணயிக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை பின்பற்றியே குத்தகை வழங்கப்பட்டதாகவும் அதில் மோசடி எதுவும் நிகழவில்லை எனவும் கடந்த சனிக்கிழமை டத்தோ சலாஹுடீன் ஆயுப் தெளிவுபடுத்தியிருந்தார். அதே சமயம் அந்த குத்தகையை வழங்கும் முடிவுக்கு நிதியமைச்சர் இன்னும் அங்கீகாரம் வழங்கவில்லை எனவும் அவர் கூறியிருந்தார். இதனிடையே இம்மாதம் 16ஆம் தேதி நடைபெற்ற ஜொகூர் தஞ்சோங்பியாய் தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரைக்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தி நாஃபாஸ் அமைப்பு தங்கும் விடுதி ஒன்றில் 38 அறைகளை வாடகைக்கு எடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை டத்தோ சலாஹுடீன் ஆயுப் மறுத்தார். அக்குற்றச்சாட்டு உண்மை என்றால் அது தொடர்பான ஆதாரங்களை முன்வைக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், மீனவர் தினத்தை முன்னிட்டு ஜொகூர் மாநிலத்தில் உள்ள சிம்பாங் ரங்காம், பொந்தியான், பனூட் உட்பட மேலும் சில மாவட்டங்களில் மக்களுடனான நிகழ்ச்சியை தேசிய தோட்ட தொழிலாளர் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. அதனை முன்னிட்டு கடந்த மாதம் 30, 31ஆம் தேதிகளில் தங்கும் விடுதி வாடகைக்கு எடுக்கப்பட்டதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். இவ்வாண்டு தேசிய விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், மீனவர் தின கொண்டாட்டத்தை ஏற்று நடத்தும் மாநிலமாக ஜொகூர் திகழ்கிறது. நாளை மறுநாள் ஜொகூர்பாருவில் உள்ள ஆங்சான் வளாகத்தில் அந்த கொண்டாட்டம் நடைபெறவுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தங்கும் விடுதிக்கான கட்டணத்தை செலுத்த அரசாங்க நிதி பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுவது தொடர்பில் ரந்தாவ் பஞ்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சித்தி ஜைலா முகமது யூசுப் விளக்கம் கோரிய போது அமைச்சர் இவ்விவரங்களை தெரிவித்தார். குறைந்த விலை வீடுகள் அல்லது வாங்கும் சக்திக்கு உட்பட்ட வீடுகளுக்கான கடனுதவியை பெறும் நடைமுறையை இலகுவாக்க பிரத்யேக வங்கி ஒன்றை அமைக்கும் பரிந்துரையை பரிசீலிக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. இருப்பினும் அப்பரிந்துரை பேங்க் நிகராவின் நிபந்தனைகளுக்கு ஏற்புடையதாக இருப்பது அவசியம் என நிதியமைச்சர் லிம்கோன் எங் மக்களவையில் தெரிவித்தார். கடன் தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு அத்தகைய வீட்டு கடனுதவி வங்கிகள் போதிய நிதி வளத்தை கொண்டிருக்க வேண்டும். வீடு வாங்குவது தொடர்பில் அதிகமான கடன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் பேங்க் நகரா அதற்கான பிரத்யேக வங்கிகளை அமைக்கும் பரிந்துரையை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். அத்துடன் இலக்கவியல் தடத்தில் செல்லும் சந்தை நிலவரத்துக்கு ஏற்ப அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு அவ்வங்கிகள் முறையாக செயல்படுவதையும் உறுதிப்படுத்த வேண்டும் என லிம்கான் எங் கூறினார். B40 குறைந்த வருமானம் ஈட்டும் சமூகத்தினர் சொந்த வீடுகளை வாங்க பிரத்யேக வீட்டு கடனுதவி வங்கிகள் அமைக்கப்படுமா என பசிர்குடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசன் அப்துல் கரீம் எழுப்பிய கேள்விக்கு நிதியமைச்சர் பதிலளித்தார். அதேவேளை கடந்த ஜனவரியில் தொடங்கப்பட்ட வாங்கும் சக்திக்கு உட்பட்ட வீடுகளுக்கான நிதி திட்டம் தொடர்பில் கருத்துரைத்த அமைச்சர் அத்திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட 100 கோடி ரிங்கிட் நிதி மக்களுக்கு சிறந்த பயனை அளித்து வருவதாக அவர் சொன்னார். கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையில் 59 கோடியே 60 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள 3100க்கும் அதிகமான கடன் விண்ணப்பங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக லிம்கான் எங் கூறினார். அடுத்த ஆண்டு தொடங்கி மலேசிய வானொலி தொலைக்காட்சி நிலையமான ஆர்டிஎம் சில புதிய அலைவரிசைகளை அறிமுகப்படுத்தும். அதில் ஆவணப்படங்களுக்கான அலைவரிசையும் அடங்கும் என தொடர்பு பல்லூடக அமைச்சர் கோபிந்த் சிங்டியோ தெரிவித்தார்.
மக்களின் தகவலை பெருக்கக்கூடிய கருப்பொருளான ஆவணப்படங்களை ஒளிபரப்புவது குறித்து தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கோவிந்த் சிங்டியோ கூறினார். தொழில்நுட்பம் சார்ந்த கருப்பொருளை மையமாக கொண்ட ஆவணப்படங்களை தயாரிக்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக அவர் சொன்னார். திகில் அல்லது காதல் கதைகளை மையமாக கொண்ட திரைப்படங்கள், நாடகம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காட்டிலும் ஆவணப்படங்களை தயாரிக்க உள்ளூர் தயாரிப்பாளர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்களா என ஹுலுலாங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஹசனுடின் முகமது யூனோஸ் வினவிய கேள்விக்கு அமைச்சர் பதில் கூறினார். இதனிடையே ஆர்டிஎம்மில் ஒளிபரப்பப்படும் நாடகம், ஆவணப்படம், உயிர்கேலி சித்திர தொடர் போன்ற படைப்புகளுக்கான கட்டணத் தொகையை மறு ஆய்வு செய்யக்கோரி தொடர்பு பல்லூடக அமைச்சு ஒளிபரப்புத்துறையின் வாயிலாக நிதியமைச்சிடம் விண்ணப்பித்துள்ளது. படைப்புகளின் அடிப்படையில் 20-50 விழுக்காடு வரையில் கட்டணத் தொகையை உயர்த்த கோரி அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. நிதியமைச்சு அந்த பரிந்துரையை பரிசீலித்து வருகின்றது. எனினும் அந்த பரிந்துரைக்கு ஒப்புதல் அளிப்பது நிதியமைச்சின் அதிகாரத்துக்கு உட்பட்டது என கோவிந்த் சிங்டியோ தெளிவுபடுத்தினார். அடுத்த ஆண்டு 4ம் 5ம் படிவ மாணவர்களுக்கென கல்வி அமைச்சு புதிய பாடத்தேர்வு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. அம்மாணவர்களுக்கான அறிவியல் கலை பாடத்தேர்வு முறை அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து KKSM இடைநிலை பள்ளிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அப்புதிய பாடத்தேர்வு முறை அமலுக்கு வரவுள்ளது. 5ம் படிவ மாணவர்கள் மேற்கல்வியை தொடரும்போது ஏற்படும் தேவைகளையும் அம்சங்களையும் கருத்தில் கொண்டு புதிய பாடத்திட்ட தேர்வு முறை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மாணவர்கள் அடிப்படை பாடம், கட்டாய பாடம், தேர்வு பாடம் என 3 பிரிவுகளின் அடிப்படையில்தான் கல்வியை பயில்வார்கள் என கல்வி துணை தலைமை இயக்குநர் டாக்டர் ஹபிபா அப்துல் ராஹிம் தெரிவித்தார். மலாய், ஆங்கிலம், வரலாறு, கணிதம், அறிவியல், நன்னெறி அல்லது இஸ்லாமிய சமயக்கல்வி ஆகியவை மாணவர்கள் பயில வேண்டிய அடிப்படை பாடங்களாகும். உடல் ஆரோக்கிய கல்வி மாணவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாய பாடம் என டாக்டர் ஹபிபா குறிப்பிட்டார். வேதியியல், இயற்பியல் உட்பட இதர பாடங்கள் தேர்வு செய்யக்கூடிய பாடங்களின் பிரிவில் இணைக்கப்பட்டுள்ளன. அடிப்படை பாடங்களையும் கட்டாய பாடங்களையும் மாணவர்கள் கண்டிப்பாக பயில வேண்டும். எனினும் தேர்வு செய்யக்கூடிய பிரிவில் உள்ள பாடங்களை மாணவர்கள் தங்களது விருப்பத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கலாம். தலைநகரில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் ஹபிபா புதிய பாடத்திட்ட தேர்வு முறை குறித்து விளக்கமளித்தார். சுகாதார கிளினிக்குகளில் இனி இ-வாலெட் இணைய பணப்பழியை பயன்படுத்தி மருத்துவ சேவை கட்டணத்தை செலுத்தும் முறை நடைமுறைப்படுத்தப்படுவதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃபில் அஹமத் தெரிவித்தார். மலேசியர்களிடையே ரொக்க பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் இத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அவர் சொன்னார். பணம் செலுத்தும் முறையை பல்வகைப்படுத்தும் நோக்கில் இந்த ரொக்கமில்லா கட்டண சேவை முறை அமல்படுத்தப்படுகிறது. அத்துடன் முகப்புகளில் வழங்கப்படும் சேவையின் தரத்தை மேம்படுத்தவும் விவேகமான அரசாங்கத்தை உருவாக்கவும் இத்திட்டம் உறுதுணையாக இருக்கும் என டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் நம்பிக்கை தெரிவித்தார். இலக்கவியல் சுகாதார திட்டத்தின் வாயிலாக இணைய பணப்பை பயன்பாட்டை நடைமுறைப்படுத்தும் முதல் அமைச்சாக சுகாதார அமைச்சு விளங்குகிறது. இத்திட்டத்தின் மூலம் நோயாளிகள் கட்டண முகப்புகளில் நீண்ட நேரம் காத்திருக்காமல் பணம் செலுத்தும் முறை இலகுவாக்கப்படுகிறது. அது அவர்களுக்கு வசதியாகவும் அமைகிறது என்றார் அவர். தொடக்க கட்டமாக கடந்த செப்டம்பரில் இருந்து சிராஸ், கோலாலம்பூர், பிரசிண்ட் 18, புத்ராஜயா, ஸ்ரம்பான் ஆகிய 4 சுகாதார கிளினிக்குகளில் இந்த ரொக்கமில்லா கட்டண சேவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அவர் சொன்னார். தலைநகர் சிராஸ் சுகாதார கிளினிக்கில் இ-வாலெட் இணைய பணப்பையின் பயன்பாடு திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி செய்தியாளர்களிடம் பேசினார். ஆசியான் வளப்பம் மிகுந்த வாய்ப்புகள் அதிகமுள்ள வட்டாரமாக திகழ்கின்றது. எனினும் போதுமான அதிநவீன வசதிகள் இல்லாத காரணத்தினால் அந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். அதிநவீன வசதிகள், பொருளாதார விரிவாக்கம், விவேக நகரங்கள் ஆகியவற்றை கொண்ட தென்கொரியாவின் நிபுணத்துவத்தை முன்மாதிரியாக கொண்டு ஆசியான் வட்டாரங்கள் செயல்பட வேண்டும். ஆசியான் வட்டாரமும் தென்கொரியாவும் அவற்றுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டும். 2017 தொடங்கி தென்கொரியா அமல்படுத்தியிருக்கும் தெற்கை நோக்கிய கொள்கை மூலம் அது ஆசியான் நாடுகளுடன் வியூக நல்லுறவை மேம்படுத்தியிருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக திரு டாக்டர் மகாதீர் முகமது குறிப்பிட்டார். இதனை மேலும் வலுப்படுத்த ஆசியான் வட்டாரமும் புதிய
கொள்கைகளை ஏற்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். எல்லைகள் அற்ற வட்டாரங்களை உருவாக்கவும் வர்த்தகங்கள் எளிதாக நடைபெறவும் புதிய பொருளாதாரத்தின் மூலம் வாய்ப்புகளை அதிகரிக்கவும் தென்கொரியா ஆசியானுக்கு இடையிலான நல்லுறவு மிகவும் முக்கியம். தென்கொரியா பூசானில் நடைபெற்று வரும் ஆசியான் தென்கொரியா உச்சநிலை மாநாட்டில் பிரதமர் உரையாற்றினார். ஒருவரை எந்நேரத்திலும் எங்கிருந்தாலும் தொடர்பு கொள்ள செய்தது இணையம். பின்னர் தொடர்பையும் தாண்டி பல்வேறு சேவைகளையும் பொருட்களையும் அமர்ந்த இடத்தில் இருந்தே பெற வைத்தது இணையம். அடுத்து மனிதர்கள் செய்யும் பல்வேறு தொழில்களை எந்திரவியலும் இலக்கவியலும் ஆட்கொள்ளும் போது அதை முடுக்கிவிடும் பிரதான சக்தியாக திகழப்போகின்றது இணையம். அதற்கு தேவை பாதுகாப்பான மேலும் அதிவேகமான இணைய சேவை. பல துறைகளில் புரட்சியை ஏற்படுத்தவிருக்கும் அந்த அதிவேக இணையமான 5G தொழில்நுட்பத்தை செயல்படுத்த மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகளை அடுத்து தெரிந்து கொள்வோம். ஐந்தாம் தலைமுறைக்கான 5G அதிவேக இணையத்தை அறிமுகப்படுத்தவிருக்கும் ஆசியாவின் முதன்மை நாடுகளில் ஒன்றாக மலேசியா திகழவிருக்கின்றது. பிற நாடுகள் அந்த தொழில்நுட்பத்தை செயல்படுத்தி பின்னர் அதிலிருந்து அனுபவத்தை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் அதில் மலேசியாவே முன்னோடியாக இருந்து தொழில்துறைகளில் இந்த அதிவேக இணையத்தின் ஆற்றலை சோதித்து மதிப்பிடும் நடவடிக்கைகளில் மலேசியா இறங்கியிருக்கின்றது. இந்த 5G-யின் பலம் என்ன, அத்தொழில்நுட்பம் என்னவெல்லாம் செய்யக்கூடியது என அறிவதற்காக நாட்டின் 6 மாநிலங்களில் 32 தளங்களில் இத்தொழில்நுட்பத்தை கொண்டு முன்னோடி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறுகின்றார் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் வர்த்தக தொடர்பு துறையின் இயக்குநர் கமலவாசினி. விஷயம் வந்துட்டு பெட்ரோநாஸ் செய்கிறாங்க, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து ஆன்ஷோர் ஆஃப்ஷோரில் அவங்க செய்கிற அந்த வேலைகளுக்கு எப்படி 5G-யோட தொழில்நுட்பத்தை கொண்டு இன்னும் அதிகமான ப்ரொடக்ஷன் செய்யலாம், ஆம்புலன்ஸில் வந்து எப்படி நம்ம இந்த 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு விபத்து நடந்துருச்சுன்னா அந்த விக்டிமை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த அட்டெண்டன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 5G தொழில்நுட்பம் இருந்துச்சுன்னா அந்த விபத்து இடத்துக்கு போன பிறகு உடனே வந்து அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு. ஆக அந்த விக்டிமை வந்து நம்ம மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது மருத்துவர்கள் வந்து தயாராக இருப்பாங்க. போக்குவரத்து துறையில் விவேக சமிஞ்சை எச்சரிக்கை முறையையும் விவேக கார் நிறுத்துமிட சேவையையும் ஏற்படுத்துவது, மருத்துவ துறையில் சுகாதார பரிசோதனைகளையும் ஆலோசனைகளையும் காணொலியின் மூலமாக மருத்துவர் இன்றியே மேற்கொள்வது, கல்வித்துறையில் விர்ச்சுவல் ரியாலிட்டி எனப்படும் முப்பரிமாண தொழில்நுட்பத்தை கொண்டு நிஜ சூழலில் மாணவர்கள் கல்வி கற்பது, ட்ரோன், ஆளில்லா சிறு விமானம், ரோபோட்டிக் இயந்திரம் ஆகியவற்றின் பயன்பாட்டை கொண்டு விவசாய முறையை நவீனப்படுத்துவது என பல்வேறு துறைகளில் புரட்சியை ஏற்படுத்தவிருக்கின்றது இந்த 5G இணையம். ஒவ்வொரு தடவையும் அந்த வேகத்தை நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு நிறைய கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கனெக்டிவிட்டி வைஸ் நமக்கு நிறைய நன்மைகள் கொடுப்பதோடு இல்லாமல் அந்த இண்டஸ்ட்ரியும் அந்த மக்களையும் அந்த நாட்டையும் வந்து அது வளர்ச்சிப்படுத்துது. அதனால தான் இதுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 5G தொழில்நுட்பம் தற்போதுள்ள 4G இணையத்தை காட்டிலும் 100 மடங்கு வரையில் அதிவேகமானது. அந்த வேகத்தை கொண்டு ஒரு நேரத்தில் மேலும் அதிகமான தகவல்களையும் காணொலிகளையும் விரைந்து அனுப்புவதோடு பதிவிறக்கமும் செய்து கொள்ள முடியும். இந்த அதிவேக இணையம் புதிய துறைகளை உருவாக்கி வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். பொதுமக்கள் தவிர அரசாங்கம், தனியார் நிறுவனம், இந்த இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு அவங்களுடைய வணிகத்தை மேம்படுத்துறதுக்கு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை மேம்படுத்துறதுக்கு தொழில்நுட்பம் வந்து தேவைப்படுது. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணுன்னா ட்ரோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் இப்போ அந்த ட்ரோன் இயக்குறது வந்து ஒரு ப்ரொஃபஷனாக இருக்குது. முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி தயாராகி வரும் தொழில் நிறுவனங்கள் அடுத்த ஆண்டு 2 காலாண்டில் நாட்டில் இந்த 5G தொழில்நுட்பத்தை தொடக்கமாக பயன்படுத்தவிருக்கின்றன. அதை தொடர்ந்து நாட்டில் உள்ள தொலை தொடர்பு நிறுவனங்களின் தயார் நிலையை வைத்தே பொதுமக்கள் இந்த 5G இணையத்தின் வேகத்தை அனுபவிப்பார்கள்.
மலேசிய கூடைப்பந்து கழகம் ஏற்பாடு செய்திருந்த போட்டியின் தொடக்க விழாவின் போது தவறான நட்சத்திர சின்னம் பதிக்கப்பட்ட தேசிய கொடி திரையில் காண்பிக்கப்பட்டது தொடர்பில் அதன் தலைவர் டத்தோ லுவாச்சுன்ஹான் போலீசிடம் விளக்கம் அளித்துள்ளார். கோலாலம்பூர் மாபா அரங்கத்தில் ஏற்பட்ட இந்த சர்ச்சைக்கு மாபா தரப்பினர் காரணமில்லை என்றும் தொழில்நுட்ப அதிகாரிகள்தான் அதற்கு பொறுப்பு எனவும் அவர் தங்களிடம் கூறியதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஸ்ரீ மஸ்லன் லசீம் தெரிவித்தார். இன்று காலை மணி 8 அளவில் டத்தோ லுவாச்சுன்ஹான் துன் ஹெச்எஸ்லி போலீஸ் நிலையத்தில் தம்மை சந்தித்து விளக்கம் அளித்ததாக டத்தோ ஸ்ரீ மஸ்லன் லசீம் கூறினார். இச்சம்பவம் ஏதேனும் உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டிருந்தால் தொழில்நுட்ப அதிகாரிகளும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் போலீஸ் புகார் செய்யுமாறு டத்தோ ஸ்ரீ மஸ்லன் லசீம் டத்தோ லுவாச்சுன்ஹானை கேட்டுக்கொண்டார். இவ்விவகாரம் தொடர்பில் போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. எந்தவொரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கு பயன்படுத்த தேசிய கொடி முறையாக அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியுள்ளதா என்பதை ஏற்பாட்டு குழுவினர் உறுதி செய்ய வேண்டும் என டத்தோ ஸ்ரீ மஸ்லன் லசீம் கேட்டுக்கொண்டார். முன்னதாக மலேசிய கூடைப்பந்து கழகம் இத்தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. நேற்று நடைபெற்ற 28வது கூடைப்பந்து போட்டியின் தொடக்க விழாவின் போது 13 மாநிலங்களையும் ஒரு கூட்டரசு பிரதேசத்தையும் பிரதிநிதிக்க வேண்டிய நட்சத்திரத்துக்கு பதிலாக 5 முனைகள் கொண்ட நட்சத்திரம் பதிக்கப்பட்ட தேசிய கொடி தவறுதலாக தேசிய பண் இசைக்கும் போது திரையில் காண்பிக்கப்பட்டது. குவாலாலம்பூர் கம்போங் தம்பாக் ஜாவாவில் உள்ள சட்டவிரோத குப்பை கொட்டும் இடத்தில் 244 ரசாயன கலன்கள் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பல்வேறு கோணங்களில் அச்சம்பவம் விசாரிக்கப்பட்டு வருவதாக ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசார் அமீருடின் ஷாரி தெரிவித்தார். அதிக லாபம் ஈட்டுவதற்கான குறைந்த செலவில் அக்கலன்கள் எரிக்கப்பட்டனவா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. இதுபோன்ற ரசாயன கழிவுகள் அடையாளம் காண முடியாத ஆள் நடமாட்டமில்லாத இடங்களில் வீசப்படுவதால் இதற்கான காரணம் யார் என்பதை கண்டறிவது மிகவும் சிரமமாக உள்ளதாக அமீருடின் கூறினார். ஷாலாமில் சுங்கை ராசா வெள்ளத்தடுப்பு திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் அவர் நிருபர்களிடம் இவ்விவரங்களை வெளியிட்டார். 244 ரசாயன கலன்கள் தீப்பிடித்து எரிந்தபோது தீயை அணைக்க தீயணைப்பு படையினருக்கு 3 மணி நேரம் பிடித்தது. இச்சம்பவம் நிகழ்ந்த இடம் மக்களின் குடியிருப்புகளில் இருந்து மிகவும் தூரமாக உள்ள வேளை இச்சம்பவத்தால் யாரும் காயமடையவில்லை. எனினும் வாந்தி மற்றும் மயக்கம் காரணமாக குடியிருப்பாளர்களில் ஒருவர் தஞ்சோங்காரன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அடிலான் உறுப்பினர்கள் இருவர் கட்சியிலிருந்து நீக்கிய மத்திய செயற்குழுவின் முடிவை மாற்றும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கும் தலைமை செயலாளருக்கும் இல்லை என கடிலான் தலைமை செயலாளர் டத்தோ ஸ்ரீ சைஃபுரின் நசத்தியோன் இஸ்மாயில் உறுதிப்படுத்தினார். கடந்த சனிக்கிழமை க அடிலான் கட்சியின் பெரா கிளை தலைவர் ஜக்காரியா அப்துல் ஹமீட்டும் பொதுப்பணி அமைச்சரின் முன்னாள் அரசியல் செயலாளர் இஸ்மாயில் சுல்ஹாடியும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் தகுதியிலிருந்து நீக்கப்பட்டனர். அவர்கள் இருவரும் கடந்த ஆண்டு நடைபெற்ற கட்சி தேர்தலின் போது ஊழல் நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்டதை அடுத்து அம்முடிவு எடுக்கப்பட்டது. அந்த முடிவை மாற்றும் அதிகாரம் க அடிலான் தலைவர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு உள்ளதாக கட்சியின் கட்டொழுங்கு பிரிவு வாரிய தலைவர் டத்தோ அகமது காசிம் கூறியிருந்தது தொடர்பில் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் கருத்துரைத்தார். அது கட்சியின் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதோடு கட்சியின் நடைமுறையும் அல்ல என டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் தெளிவுபடுத்தினார். கொலை மிரட்டலுக்கு பயப்பட போவதில்லை என்றும் தொடர்ந்து மக்களுக்கு சேவையாற்ற உள்ளவதாகவும் ஜோஹர் பாரு நாடாளுமன்ற உறுப்பினர் அக்மால் நசருல்லா முகமது நசீர் கூறியுள்ளார். மக்களின் சேவை மையமாக செயல்படும் அவரின் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த கொலை மிரட்டல் குறிப்பு தொடர்பில் அவர் அவ்வாறு கருத்துரைத்தார். அக்மால் நசருல்லாவின் அலுவலகத்தின் முன் தலை துண்டிக்கப்பட்ட கருப்பு நிற கோழி வீசப்பட்டிருந்ததோடு சிவப்பு நிற சாயமும் தெளிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் அங்கு கொலை மிரட்டல் குறிப்பும் வைக்கப்பட்டிருந்தது. இச்சம்பவத்துக்கு யார் காரணமாக இருக்கலாம் என்பதை யூகிக்கவோ சுட்டிக்காட்டவோ விரும்பவில்லை என குறிப்பிட்ட அவர் விசாரணை மேற்கொள்ளும் பொறுப்பை போலீசிடம் ஒப்படைத்திருப்பதாக கூறினார். தற்போதைய காலகட்டத்தில் அரசியல் மிரட்டல்கள் முறையல்ல என்றார் அவர். நாடாளுமன்ற கட்டடத்தில் அக்மால் நசருல்லா செய்தியாளர்களிடம் பேசினார். எனினும் அந்த குறிப்பிட்டில் எழுதப்பட்டிருந்த விவரங்களை வெளியிட அவர் மறுத்துவிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் அக்மால் நசருல்லாவின் பணியாளர் ஜோஹர் பாரு சென்ட்ரல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
பிலிப்பீன்ஸில் நடைபெற்று வரும் சி விளையாட்டுப் போட்டி. ஏ குழுவுக்கான தொடக்க ஆட்டத்தில் தேசிய கார்பந்து அணி மியான்மர் அணியுடன் 1-1 எனும் கோல் எண்ணிக்கையில் சமநிலை கண்டது. மணிலா ரீசால் மெமோரியல் அரங்கில் நடைபெற்ற இவ்வாட்டத்தின் 13வது நிமிடத்தில் மியான்மர் ஆட்டக்காரர் சோயி மொய் கியாவ் முதல் கோலை புகுத்தினார். 11 நிமிடங்கள் கழித்து தேசிய அணியின் தாக்குதல் ஆட்டக்காரரான முகமது ஹடி ஃபயாத் மலேசியாவுக்கான முதல் கோலை அடித்து கோல் எண்ணிக்கையை சமமாக்கினார். தேசிய அணி தொடர்ந்து முயற்சித்தாலும் கோல் எண்ணிக்கையை அதிகரிக்கும் அவ்வணியின் முயற்சிகள் தோல்வியில் முடிந்தன. இறுதியில் ஆட்டம் 1-1 என சமநிலையில் முடிவுற மலேசியாவும் மியான்மரும் தலா ஒரு புள்ளியை பெற்றன. வரும் வெள்ளிக்கிழமை தேசிய அணி உபசரணை நாடான பிலிப்பீன்ஸுடன் களமிறங்க உள்ளது. எட்டு முறை உலக வெற்றியாளரான ஸ்குவாஷ் வீராங்கனை டத்தோ நிக்கோல் அண்ட் டேவிட் தேசிய ஸ்குவாஷ் அணியை வழிநடத்தும் சாத்தியம் உள்ளதை கோடிக்காட்டினார். எனினும் அது குறித்து குறுகிய காலத்தில் முடிவு செய்யப்படாது என்று அவர் தெரிவித்தார். தேசிய அணியின் பயிற்றுநராக பொறுப்பேற்கும் விவகாரம் இன்னும் கலந்தாய்வு நிலையிலேயே இருப்பதாக டத்தோ நிக்கோல் கூறினார். தற்பொழுது நிறைய பயிற்சி முகாம்களையும் இதர நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரும் அவர் பயிற்றுநர் ஆவதன் வழி தம்மால் தேசிய அணியின் வெற்றிக்கு உதவ முடியும் என்றார். ஆர்டிஎம் விளையாட்டுப் பிரிவின் பிளானட் சுக்கான் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவின் போது செய்தி பிரிவுக்கு வழங்கிய நேர்காணலில் டத்தோ நிக்கோல் இவ்விவரங்களை தெரிவித்தார். டத்தோ நிக்கோல் கடந்த மே மாதம் ஸ்குவாஷ் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நமது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயாங்கி மலேசியாக்கு.